வணக்கம். மலேசியாவின் சபாவில் உள்ள தாவாவ் சிறைச்சாலையும் கிடாவில் உள்ள கோத்தாஸ்தார் மாவட்டத்தையும் இஎம்சிஓ எனப்படும் நிர்வாக அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் கொண்டு வர அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. இதனை அடுத்து கோத்தாஸ்தார் மாவட்டத்திலும் தாவாவ் சிறைச்சாலையிலும் இன்று நள்ளிரவு தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்படவிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். தொழிலாளர்கள் வேலைக்காக வெளியே செல்லவும் தடை விதித்ததுடன் இஎம்சிஓ காலகட்டத்தில் கோலாக்கடா படகுத்துறையிலிருந்து ஃபேரிகளும் இயங்காது என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். அது மட்டுமின்றி பள்ளிவாசல்கள், விளையாட்டு நடவடிக்கைகள், சமூக பண்பாடு நிகழ்ச்சிகளை நடத்துவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்விக் கழகங்களும் நாளை முதல் மூடப்படுகின்றன. கோத்தாஸ்தார் மாவட்டத்தில் கோவிட்-19 பெருந்தொற்று சம்பவங்கள் அதிகரித்திருப்பதை அடுத்து அங்கு கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை அரசு அமல்படுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்கது. இரவு சந்தைகள், விவசாய சந்தைகளையும் திறக்க அனுமதி இல்லை. தினசரி சந்தைகள் அதிகாலை 6 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே திறந்திருப்பதாக தெரிய வருகிறது. மலேசியாவில் தற்போது பயன்படுத்தப்படும் மைகார்ட் அடையாள அட்டையை மாற்றுவது அல்லது புதுப்பிக்கும் உத்தேசம் அரசாங்கத்துக்கு இல்லை. நடப்பில் உள்ள மைகார்ட் அடையாள அட்டையில் அதிநவீன உயர்தரமிக்க பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுவிட்டன. எனவே அதனை மாற்ற வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை என துணை உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் முகமது சைட் கூறினார். அதே சமயம் இனி வரும் காலங்களில் மைகார்ட் அடையாள அட்டையை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் பட்சத்தில் நிபுணர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் கேட்பதற்கு அமைச்சு தயாராகவே இருப்பதாக அவர் சொன்னார். கோலாலம்பூர் ரவாங் சுங்காய்காங் ஆற்று நீர் மாசடைந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 4 தொழிற்சாலை நிர்வாகிகளின் தடுப்பு காவல் மேலும் 5 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அந்த 4 பேரும் விசாரணைக்காக 6 நாட்களுக்கு தடுத்து வைக்க செலாயா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் போலீஸ்க்கு அனுமதி வழங்கியிருந்தது. அவர்களுக்கு எதிரான 6 நாள் தடுப்பு காவல் விசாரணை இன்றுடன் முடிவடைந்த நிலையில் மேலும் அவர்களை வரும் 15ஆம் தேதி வரை தடுப்பு காவல் நீடிக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் நபர் ஒருவர் வளர்த்து வந்த 3 பூனைகளை சித்திரவதை செய்து பூனைகள் இறக்க காரணமாக இருந்திருப்பதாக அந்த நபர் மீது ஜார்ஜ் டவுன் செஷன் நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அந்த நபர் மறுத்துள்ளார். 35 வயது மதிக்கத்தக்க சைபுல் அசார் மால் ரஹானி என்ற பெயருடைய அந்த நபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறி அவர் மீது கால்நடை சேவைத்துறை வழக்கு தொடுத்துள்ளது. குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியிருப்பதால் சைபுல் வழக்கறிஞரை நியமித்து கொள்ள அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை அவருக்கு கால அவகாசம் வழங்குவதாக நீதிபதி அறிவித்தார். கோலாலம்பூரில் மாணவன் ஒருவனை அடித்து கொடுமைப்படுத்தியதாக நம்பப்படும் 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மாணவனை அடித்து துன்புறுத்தும் காணொளி சமூக வலைத்தளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த மாணவரை தாக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கிளந்தான் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷபீன் மாமாட் கூறினார். கமஹாங் 1 தேசிய இடைநிலைப் பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவரும் போலீஸில் புகார் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோலாலம்பூர் பகுதியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தினால் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு சில பகுதிகளில் வாகனங்கள் ஆங்காங்கே மழை நீரில் பழுதடைந்து நின்றன. இடைவிடா மழையினால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதித்துள்ளது. கொம்பா பகுதியில் உள்ள காவல் நிலையம் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அங்கும் காவல்துறையினர் செய்வதறியாது திகைத்து நின்றனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.